வாழ்க்கையில் போகிற வழியில் நிறைய சவால்கள்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எதிராக எலும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்க முடியாது. ஒரு மனுஷனும் நமக்கு நேராக ஒரு விரலை கூட நீட்ட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ எது முக்கியம்? கர்த்தர் நம்மோட இருக்கிறாராங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தர் கூட இருந்தார்னா வாழ்க்கை அருமையான அற்புதமான ஒரு பயணமாக, ஒரு விசுவாச பயணமாக, இன்ப பயணமாக மாறிவிடுகிறது. மோசையை பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தர் இடத்துல போய் ஒரு நண்பரை போல பேசுகிறான் அவர்கிட்ட. அது ஆச்சரியத்தோடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். 12 பாருங்கள், மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆயிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. கூட்டு போன்னு சொன்னீர், ஆனால் நீர் வரல, யாரையோ அனுப்புகிறேன்லாம் என்கிட்ட சொல்லியே அப்படிங்கிறான். அப்புறம் சொல்கிறான், என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. வேற ஒன்று சொல்லியிருக்கிறீரு, என்ன சொல்லியிருக்கிறீரு? உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீரு. என்னுடைய கிருபை, என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் சொல்லியிருக்கிறேன். ஞாபகப்படுத்துகிறான் கர்த்தருக்கு. அப்படியே கர்த்தரோட வழக்காடுறான் பாருங்கள். கர்த்தாவே, அழைத்து கொண்டு போன்னு சொன்னீர், ஆனால் வேற ஒரு ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லல, என்கிட்ட நல்லா கவனின்றான். என்ன சொன்னீர்? உன்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சிருக்குன்னு சொன்னீர். என்னை பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு என்னை அறிஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொன்னீர். இப்போ சொல்கிறான் 13, உங்களுடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால். கிருபையை பற்றி தான் பேசுகிறான் பாருங்க. உங்களுடைய எனக்கு கிருபையை விளங்கிக்கிற பார்க்குறோம் நம்ம. என்ன கிருபைனா என்ன? இங்கே விளங்கும் போது பாருங்கள், உங்களுடைய கிருபை, உங்களுடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும், உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உங்களுடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்திரளும். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். 15, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். சொல்கிறான், நீர் வரலன்னா நான் போல, எங்களை கொண்டு போகாதையும். வந்தால் நீர் வாரம், வந்தால் நான் வரேன், போகலாம். இல்லைன்னா நான் போக ஆயத்தம் இல்லை. நான் சொல்கிறேன், வாழ்க்கை பயணம் ரொம்ப முக்கியமான ஒரு பயணம். இந்த வாழ்க்கை பயணத்தில் கத்தர் இல்லாமல் பயணிக்கக்கூடாது. கர்த்தர் இந்த பயணத்தில் நம்மோடு கூட வருமா என்றால் இந்த பயணம் இனிதான பயணமாயிருக்கும், அற்புதமான பயணமாயிருக்கும். வழியெல்லாம் அற்புதம் நடக்கும், வழியெல்லாம் பாதுகாப்பு இருக்கும், வழியெல்லாம் நிம்மதி இருக்கும், வழியெல்லாம் சமாதானம் இருக்கும், வழியெல்லாம் சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் இந்த பயணத்தில் நம்மோடு கூட வரும். வாழ்க்கை பயணங்கிறது வந்து ஒரு பரிதாப பயணம் இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு பரிதாப பயணமாகிட்டாங்க. இதை கர்த்தாவேன்னு போயிட்டுருக்கிறேன் பிரதர் அப்படின்னு, இது ஒரு பரிதாப பயணம் இல்லை, இது ஒரு பக்தி பயணமும் அல்ல, இது ஒரு இந்த மாதிரி பயணம்லாம் கிடையாது பாருங்கள். இது வந்து அற்புதமான ஒரு பயணம், ஒரு இன்பமான பயணம், சந்தோஷமிக்க ஒரு பயணம், தேவன் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு வாழ்க்கை பயணம். இந்த வாழ்க்கை பயணத்தில் போயிட்டுருக்கேன் நான், ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ. ரொம்ப நாளாக என்ன, சிலர்லாம் பார்க்குறீங்க முடியெல்லாம் நினச்சிருக்கு, ரொம்ப நாளாக இருப்பார் போல. இப்போ கொஞ்சம் நிறைய அனுபவம் வந்துருக்குது. இந்த வாழ்க்கை பயணத்தை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு வர்றேன். ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், கர்த்தர் கூட இருந்தார்னா வாழ்க்கை பயணம் அருமையானதாக இருக்கிறது. வழியில் எவ்வளோ போராட்டங்கள், வழியில் எவ்வளோ பிரச்சனை, வழியில் எவ்வளோ சவாலை சந்திக்க வேண்டியதாக இருக்குது, வழியில் எத்தனை இடையூறுகள், எத்தனை இதை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. சிலர்லாம் ஒரு சின்ன பிரச்சனைக்கே அழுகுறாங்க. நான் தான் சொல்கிறது, எவ்வளோ பெரிய இதெல்லாம் சந்திக்க வேண்டியது, இதுக்கே பயந்தா எப்படி, இதுக்கே அழுதா எப்படி, பயப்படக்கூடாது, அழுகக்கூடாது, கலங்கக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் போகிற வழியில் நிறைய சவால்கள்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எதிராக எலும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்க முடியாது. ஒரு மனுஷனும் நமக்கு நேராக ஒரு விரலை கூட நீட்ட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ எது முக்கியம்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறாராங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தர் கூட இருந்தார்னா வாழ்க்கை அருமையான அற்புதமான ஒரு பயணமாக, ஒரு விசுவாச பயணமாக, இன்ப பயணமாக மாறிவிடுகிறது. அதுதான் மோசே சொல்கிறான் பாருங்கள், நீர் போகலன்னா நான் போகலான்றவர், நீர் வரலன்னா நான் வரல, எனக்கு பாலும் வேணாம், தேனும் வேணாம், ஒன்றும் வேணாம். நீர் வராமல் அப்புறம் என்னத்தை நான் போய் அடையிறது, என்னால் அடையவே முடியாது. நீர் வந்தீங்கன்னா தான் நான் போவேன், கூட வரணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் உங்களோட கூட வரணும்னு?
கர்த்தர் கூட வரணும். வாலிபர்லாம் இருக்கிறீங்க, அதனால தான் வேதம் சொல்லுது வாலிபனே உன் வாலிப நாட்கள் சிருஷ்டியே. நினை ஏன் நிறைய வாலிபர்களுக்கு வழங்குறதில்ல, அவன் என்ன நினைக்கிறான், இப்போ ஒரு ஆட்டம் போட்டுட்டு கிழவனான பிறகு சிருஷ்டிக்கிறேன்னு நினைப்போம். ஏன்னா கல்லறைக்கு பக்கத்தில் போய் கூடியிருந்துட்டு கோயிலும் பக்கத்துலேயே இருக்கும், அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே கல்லறைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை பாருங்க. அப்போ வாலிப நாளில் ஒரு ஆட்டம் போடுறது தான், இப்போ என்ஜாய் பண்ணணும்டா அப்படின்னு பக்கத்தில் எனக்கு சொல்கிறான் இல்லையா. எப்படி பேசுகிறானுங்க பாருங்க, ஒரு நாள் நின்றுட்டு இருந்தோம் பாருங்க, ஐயோ ஒரு நாலு பசங்க பேசிகிட்டு இருக்கானுங்க, என்ன பேச்சுன்றீங்க, ஐயோ 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 ஐயோ, 20 வயசு கூட இருக்காது ஆனால் உலக ஞானிகள் மாதிரி பேசுகிறான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஆலோசனை சொல்லிக்கிறான், இப்படி இல்லைடா அப்படிடா இது, ஐயோ ஐயோ இப்படியெல்லாம் அனுபவிக்கணுமாடா, இப்போ வந்து ஓஹோன்னு இருக்கணும் நம்ம, இப்போ தான் அப்புறம் வயசான காலத்திலேயே நம்ம எப்படி இப்போ தான் நல்லா சட்டையை மாட்டணுமாக்கும், இப்போ தான் ஊரை சுத்தணுமாக்கும், இப்போ தான் அங்கே போகணுமாக்கும், இங்கே போகணும், இப்படி ஆட்டம் போடணுமாக்கும் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கானுங்க. வேடிக்கையாக இருக்குது கேட்க போனான். அவனுக்கு என்ன என்னென்னா, வாலிபனால் எப்படி கழிச்சிட்டு வயோதிபனால் வந்து கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமாக போயிடணும், அங்கே தானே போய் சேர போகிறோம், அப்போ கரெக்டாக என்னன்னு கர்த்தர் சொல்கிறாரு, வாழ்க்கை முழுக நரகமாக்கிட்டு அப்புறம் பரலோகம் போய் என்ன பிரயோஜனம். ஹலோ, கடைசி நேரத்துலேயாவது பரலோகம் போகிறவங்களுக்கு பாராட்டணும் தான், ஆனால் அப்படி ஏன் போகணுன்றேன், வாழ்க்கை முழுவதும் நரகமாக்கிட்டு மற்றவர்களுக்கும் அந்த வாழ்க்கையை நரகமாக்கிட்டு, பொண்டாட்டிக்கும் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாத வாழ்க்கையை ஆக்கிட்டு, புருஷனுக்கும் வாழ்க்கையை ஒரு நரகமாக்கி கொடுத்துட்டு, பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையை நரகமாக்கி கொடுத்துட்டு, எல்லாத்தையும் நரகமாக்கிட்டு சாவர நேரத்தில் ஏச்சுவே உங்கள் நம்புறன்னு போ மோட்சம் போகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது. வாழ்க்கை முழுவதும் இனிமையாக இருக்க வேண்டும், அருமையானதாக இருக்க வேண்டும், சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கணும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, வாலிபனே உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை என்ன. ஏன்னா வாழ்க்கை பயணம் ரொம்ப லாங் ஜேர்னி இருக்குது, ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. எல்லாம் கவனிக்கிறீங்களா, வாலிபர்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் போக வேண்டியது இருக்குது, எத்தனையோ வருஷங்கள் இருக்குது, எத்தனையோ காரியங்களை கடக்க வேண்டியது இருக்குது, படித்து முடிக்கணும், என்ன படிக்கணும்னு தீர்மானம் எடுக்கணும், மண்டை சுற்றுது, ட்ரிப்புள் ஈயா என்ன, மார்க்கை வாங்கணும், அட்மிஷனை வாங்கணும், போய் சேரணும், படிக்கணும், பாஸ் பண்ணணும், வேலையை சேரணும், பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது, அது நல்லா அமையணும். ஹலோ, அதுக்கு தான் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் இன்னைக்கு, கத்தாவே நீர் வரலன்னா அதுக்கு வேணாப்பா, இந்த பயணமே வேண்டாம், நீர் என் கூட வந்தீர்னா, என்னோட கூட நீர் வந்தீர்னா நான் இந்த பயணத்துக்கு ரெடி, உண்மை விசுவாசிக்கிறேன், நான் நல்லா நடத்துவீர் நான் நம்புகிறேன், நான் இந்த பயணத்துக்கு ரெடி. எத்தனை பேர் அப்படி நம்புகிறீங்க, வாலிபர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், இப்போவே ரெடி ஆகிடுங்க, இந்த பயணத்தை ரொம்ப அருமையானதாக ஆக்குங்க, இனிமையானதாக ஆக்குங்க, நல்லதாக ஆக்குங்க, போட்டு நாசப்படுத்திடாதீங்க, ஸ்டார்டிங்கே பிரமாதமாக இருக்கணும். ஆண்டவரே நீர் என் கரத்தை பிடிச்சி நடத்தும், நான் உண்மை பின்பற்றுறேன், எனக்கு வேறு ஒன்றும் வேணாம், நீர் கொண்டு போகிறதுனால தான் பாலும் தேனும், நான் சும்மா போய் நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீர் என்ன கொண்டு போகும், நீர் என்ன எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கண்டே கரெக்டாக கொண்டு போய் சரி. இங்கேயே பிடிச்சிங்கன்னா 70-80 வயசு ஆகும்போது வாழ்க்கை ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், மற்றவர்களுக்கும் அது இனிமையானதாக ஆக்கி கொடுத்துருப்பீங்க, நீங்கள் மற்றவர்களுக்கும் அது அருமையானதாக ஆக்கி கொடுத்துருப்பீங்க. இல்லைன்னா உங்களதையும் கெடுத்து மற்றவங்க வாழ்க்கையும் கெடுத்து சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் கண்ணீரை கொடுத்து, ஹலோ நடக்கிறத தான் சொல்கிறேன் நான், நடக்காத ஒன்றும் சொல்லலை, எல்லாரதையும் மெஸ்அப் பண்ணி போட்டு கவுத்து குட்டிச்சவராக்கி எல்லாம் போகிறதுக்கு கர்த்தர் கரம் பிடிச்சாருன்னா அருமையாக போகும் வாழ்க்கை. சவால்கள் இல்லாமல் இருக்காது, போராட்டங்கள் இல்லாமல் இருக்காது, எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்காது, கஷ்டங்கள் துன்பங்களை சந்திக்காமல் இருக்க மாட்டோம், சந்திப்போம், ஆனால் அது எல்லாத்தையும் மேற்கொண்டு நாம் ஜெயிப்போம், வெற்றி நம்முடையது. அப்போ மோசே சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான் பாருங்க, நீர் வரலன்னா நான் போகல, நல்ல பாலிசி அது, நீர் வரலன்னா நான் போகல, எனக்கும் இப்போ பாருங்கள் எனக்கும் ஜனங்களுக்கும் உங்களுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும் சொல்கிறான், எனக்கும் உங்களுடைய ஜனங்களுக்கும் அதாவது எனக்கும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் உங்களுடைய கண்ணில் தயவு கிருபை கிடைச்சதுன்னு எப்படி தெரியும், எப்படி தெரியும்னு அவனே சொல்கிறான் பாருங்கள், நீர் எங்களோட வருவதனால் அல்லவா. ஹலோ, எப்படி கர்த்தர் கண்களில் நம்ம கிருபை பெற்றவர்கள்னு எப்படி தெரியுங்க, கர்த்தர் நம்மோடு வருவதனால தான். யோசேப்பு போய் போத்திவார் வீட்டில் வேலைக்காரனாக இருந்தான், அடிமையாக இருந்தான், ஆனால் கர்த்தர் அவனோடு கூட
இருந்தார். அங்கே எல்லாரும் விட மேலே வந்துட்டான். அங்கே இருக்கிற ஃப்ரீ பீப்புள், அதாவது அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாக இருக்கிற ஆளுங்க அந்த தேசத்து ஆளக்காட்டில் மேலே வந்துட்டான். அவனுக்கெல்லாம் இவன் எஜமான் ஆயிட்டான். ஏன்னா கிருபை வந்து உங்களை உயர்த்துகிறது. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறது தான் கிருபை. கிருபைக்கு பெரிய கிருபைனா, கிருபை உங்களுக்கு இருக்குதுன்னு என்ன அடையாளம்? கடவுள் உங்களோட இருக்கிறார்ன்றது. அதை மற்றவங்க பார்த்து சொல்லணும். நீங்களே சொல்லிவிடுவார் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு. மற்றவங்களுக்கு பார்த்தா தெரியணும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார்ன்றது. கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்போது நடக்கிறதே வேறு. நீர் எங்களோட கூட வருவதுனால அல்லவா, எப்படி தெரியும்ன்றான். எங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம்? கிருபை நீ உங்களுடைய கிருபை எங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு எப்படி தெரியும்? நீர் எங்களோடைய வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும், அதாவது எல்லாரை காட்டிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். இப்படி தான் விளங்கும். அது எது விளங்கும்? பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் நானும் இந்த ஜனங்களும் விசேஷித்தவர்கள். கத்தர் பாருங்க, ஒரு லைனை டிரா பண்ணிட்டார். இஸ்ரேல் ஜனங்களை அவங்களோட டீல் பண்ணும்போது எகிப்தில் போய் அடிமைகளாயிட்டாங்க, எல்லாம் இதாகிடுச்சு. இவங்களும் கடவுளை விட்டு தூரமாக போயிட்டாங்க, அந்த எண்ணமே கிடையாது. பாருங்கள், கடவுள் வந்து தன்னை வெளிப்படுத்தும் போது முதல்ல ஒரு லைனை டிரா பண்ணுறார். இவங்கெல்லாம் எகிப்தியர், இவன் இஸ்ரேலன். ஒரு லைனை டிரா பண்ணுறார். இவன் பேரில் ஆசீர்வாதம், இவன் பேரில் கிருபை, இவன் பேரில் கருணை, இவன் பேரில் அன்பு, இவனுக்கு அற்புதம். அவனுக்கு கடவுளுடைய கிருபை இல்லை, உதவி இல்லை. அவங்களுக்கு அவன் புத்தி தான், அவன் அறிவு தான், அவன் பலம் தான், அவன் பணம் தான், அவன் இது தான், அவ்வளோதான் அவனுக்கு. இவனுக்கு வந்து கடவுளுடைய கிருபை, ஆற்றல், கடவுளுடைய பலன் எல்லாம் இவனுக்கு கூட இருக்குது. ஒரு லைனை ட்ரா பண்ணி யார் பெரியவன்றதை காட்டுறார் கர்த்தர். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கடவுளுடைய கிருபை உங்களோடு கூட இருக்குதுன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறது தான் கடவுளுடைய கிருபை. அதுதான் இங்கே விளக்கம் சொல்கிறார். கடவுள் கூட இருக்கிறார். இவள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று சொல்கிறான். அப்போ பாருங்கள், கர்த்தருடைய கிருபை என்றால் என்னங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கமே இங்கே தரப்படுகிறது. அது என்ன? அவருடைய பிரசன்னம். கிருபை என்னன்னா, கிருபை இருக்குதுன்னு எப்படி தெரியும்? முதல் காரியம், கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே அவர்களோடு கூட இருக்கிறது. அதுதான் கிருபை இருக்கிறதுக்கு முதல் அடையாளம். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கு. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்தால் உங்களுக்கு முன்னால் அந்த பிரசன்னம் செல்லும். உங்களுக்கு முன்னால் சென்று உங்களுக்காக ஒரு செல்வாக்கை அது ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு வாசலை திறக்கும், உங்களுக்கு காரியங்களை சாத்தியமாக்கும், வாய்ப்புகளை உண்டாக்கி தரும், கடினமான காரியங்களை சுலபமாக்கி தரும், பாதையை செவ்வையாக்கும், காரியங்களை வாய்க்க பண்ணும். கிருபை வந்து உங்களுக்கு முன்னால், உங்கள் கூட வரும்போது உங்களுக்கு முன்னால் போய் ரெடி பண்ணும். எல்லாத்தையும் நீங்கள் போகிற பாதையை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நான் இதை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? பல கட்டங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதை அனுபவிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பிரசங்கியாராக இருக்கிறேன். ஆனால் நான் படிக்கிற காலத்தில் 21 வயசில் ஒரு வருஷம் பைபிள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு சம்மரில் போய் ஒரு இடத்துல இருந்தேன் பாருங்கள். ஒரு பையனோட போய் ஒரு ஒரு ஃபார்மில் இருந்தேன், தங்கியிருந்தேன் அவங்க பாட்டியோட. சொல்லியிருக்கலாம் அந்த கதையை. எப்படி பிரசங்கியாரான்ன்றது ஒரு பெரிய அற்புதம் பாருங்கள். அது கிருபை, கடவுளுடைய கிருபை. எப்படி பிரசங்கியாராருது எனக்கே தெரியாது. படித்து முடித்தவொடனே என்ன எல்லாம் என்ன கூட போகிறாங்களே, ஒரு படித்து பட்டம் பெற்றிருக்கிறார் வாரும் பெரிய பெரிய பிரசங்கியாரே வந்து பிரசங்கம் பண்ணுன்னா கூட போகிறாங்க. யாரும் சட்டை கூட பண்ண மாட்டாங்க. படித்து முடித்தவொடனே தான் ஒன்றுமே வழங்காது, ஒன்றும் தெரியாது யாரும் கூட. அப்போ எப்படி தான் பிரசங்கியார் ஆகிறது? எப்படி? நானே போஸ்டர் லிஸ்டர் அடித்து போட்டுக்கிறதா என்ன பண்ணுறது? எப்படி தான் பிரசங்கியார் ஆகிறது? ஒன்றும் வழங்க, நான் ட்ரை கூட பண்ணல. இதெல்லாம் ஆகவும் முடியாது, இது நமக்கு ஒத்தும் வராதுன்ற மாதிரி எனக்கு ஒரு இது. இது எப்படி பண்ண போகிறோமோ எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது பாருங்கள். ஒரு வருஷம் தான் படித்தேன், இன்னும் மீதி வருஷம் படிக்க வேண்டியது இருக்குது. அந்த ஒரு வருஷம் படித்து முடித்து ஹாலிடேலாம் அங்கே போய் உட்காந்துட்ருக்கேன் பாருங்கள். அங்கே ஒரு அம்மா எங்களை கூப்பிட்டுச்சு. இந்த மாதிரி பெண்கள் கூட்டம் ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு நீங்கள் வாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள், 1000 miles தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம். வந்து வாங்கப்பா, ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிறிஸ்தவர்களெல்லாம் இங்கே அறிமுகப்படுத்துகிறோம், நீங்கள் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா கூப்பிட்டுச்சு பாருங்கள். நானும் அந்த அமெரிக்கன் ஃப்ரெண்டும் போயிருந்தோம், ரெண்டு பேரும் போய் உட்காந்துட்ருக்கோம். எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, பெரிய பணக்காரங்க வீடு அது, எனக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி மலைப்பாக இருந்தது அது.
சுற்றிலும் கால்ஃப் கோர்ஸு, கால்ஃப் விளையாண்டுட்டுருக்குறாங்க, அப்படியே பசும்புல்லாக இருக்குது. இது அழகான வீடு, ரொம்ப அழகான வீடு ஆன்னு பார்த்துட்ருக்கேன் நான். அப்போ தான் போய் ஒரு வருஷம்தான் ஆகுது எனக்கு. ஒரு அம்மா வந்து இது பாருங்க, அந்த வீட்டு ஓனர் லேடி, அந்த அம்மா ஒரு நகை கடை வச்சுருக்குறாங்க அந்த ஊரில். இவ்வளோ தான் இருப்பாங்க அவங்க. நேராக வந்தாங்க, வந்தவுடனே சாம் யூ ஆர் ப்ரீச்சிங் அப்படின்னாங்க. சாம் நீ பிரசங்கம் பண்ணு இன்றைக்கிண்டாங்க. எனக்கு 21 வயசு, என்ன பிரசங்கம் பண்ணுறது நான், எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கு முன்னால் இப்போ பைபிள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாலே எதாவது கொஞ்சம் தெரிஞ்சுது. அதுவும் குழப்பம் குழம்பி போச்சு. ஒரு வருஷம் போய் படித்தோடனே இருந்ததும் குழம்பி போச்சு எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு டேப் போட்டு கேட்டேன். ஒருத்தர் ரோமர்லேருந்து எடுத்து பிரசங்கம் பண்ணார் பாருங்கள். திருப்பி திருப்பி போட்டு கேட்டு அந்த அற்புதமாக பிரசங்கம் பண்ணார். முத முறையாக எனக்கு அவ்வளோ அற்புதமான டீச்சிங். டெய்லிக்கு வந்து கேட்டே இருந்தேன் அவருக்கு. அவர் அன்றைக்கி ஒரு பிரசங்கம் கேட்டேன் ரோமர் 1:16 ஒரு 3 கேட்டேன். இது எனக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. நான் சும்மா எனக்கு என்ஜாய்மெண்ட்டுக்காக கேட்டுகிட்டு இருந்தேன் பாருங்கள். இந்தமாதிரி பிரசங்கம் பண்ணணும்னா அதை எடுத்து அவர் சொன்ன பிரசங்கத்தை 1 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். இப்போ 10 பிரசங்கம் 1 ஆகுது எனக்கு. 10 சொல்லி முடிச்சிட்டேன். அந்த பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் உள்ள நுழைஞ்சா இருப்பாருங்க. அவங்க மனைவியை கொண்டு இறக்கி விடுறதுக்கு வந்தவர், இது யார் ஆம்பளை பசங்க 2 இருக்காங்களே, இந்த பெண்கள் கூட்டத்தில் இருக்காங்களேன்னு சொல்லி உள்ளே வந்து எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்துட்டு அவரும் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டாரு. இது ஏதோ ஸ்பெஷல் நடக்குது போல இருக்குது இன்றைக்கின்ட்டு நான் பிரசங்கம் பண்ணுறதை பார்த்துட்டு உள்ளே வந்து உட்காந்து. அது நான் ஆள் வித்தியாசமாக இருக்கேன்னா அந்த ஊரில் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்ததில்லை அவங்க. உள்ளே வந்து உட்கார்ந்தார் அவர். வந்து உட்கார்ந்த இது வந்து 1974 கதை. அது உள்ளே வந்து உட்கார்ந்தவர் முடிஞ்ச உடனே என்ன நினச்சாரோ தெரில, முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்தார், தம்பி நீ நான் கூப்பிட்டா வந்து பிரசங்கம் பண்ணுவீங்களா? நிறைய பேர் யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது எனக்கு. நான் சொன்னேன் சரி தலையாட்டினேன். அவர் நம்பர் கொடுனார். நான் ஃபோன் நம்பர் என் ஃப்ரெண்டு நம்பர், அவங்க பாட்டி நம்பரை கொடுத்தேன். எடுத்துகிட்டு போனார். அன்னையிலேருந்து 40 இடத்துல பெரிய பெரிய சர்ச்சஸாக பார்த்து எல்லா இடத்துலையும் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா இடத்துலையும் ஏற்பாடு பண்ணிட்டார் பாருங்கள். இவர் பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர். எனக்கு அது தெரியாது. கடவுளுடைய கிருபைனா அப்படி தான் வேலை செய்யுது. நமக்கு முன்னால் அது போய் நம்மளுக்கு முன்னால் வாசலை திறந்து வச்சு ஆளை ஏற்பாடு பண்ணி நம்மளை ஆளாக்குறதுக்கு ஒரு ஆளை பிடிக்குது அது கிருபை. நம்மளை பிரசங்கார ஆக்குறதுக்குன்னு அவரை ரெடி பண்ணி அவரை கூப்பிட்டு வந்து என் வாழ்க்கையில் வந்து கிராஸ் பண்ண வச்சு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவரை நான் கேட்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. எத்தனையோ பிரசங்காருங்க இப்படி ஒரு 40 மீட்டிங் புக் பண்ணி கொடுத்தா அவங்க எவ்வளோ தண்டியாக இருப்பாங்க. நான் அப்படி 40 மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ண முடியும்னு கூட நினைக்கல. 40 பிரசங்கமும் கிடையாது என்கிட்ட பிரசங்கம் பண்ணுறதுக்கு. நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அவர் என்னை பிடிச்சி பெரிய பெரிய கோயிலெல்லாம் பிரசங்கம் பண்ண வச்சார் பாருங்கள். என்னை ஆளை பார்த்துருந்தா நான் விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா 21 வயசு தான், முடி இவ்வளோ நீளம் இருக்கும், இப்படி பிடிக்கலாம் முடிய. மீசை இந்த இதில் லெங்க்த்துக்கு இருக்கும், இங்கே வரைக்கும் தொங்கிட்டு இருக்கும் மீசை. எப்படி பிரசங்கம் பண்ண விடுவாங்க? ஆள் பார்த்தாலே ஒரு அந்த காலத்தில் வாலிபர்லாம் எப்படி இருக்காங்க அப்படி தான் இருந்தேன் நான். ஆனால் அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது. இவர் சொன்னால் அங்கே எல்லாம் கேட்குறாங்க. கத்தர் பாருங்க எப்படி ஒரு ஆளை செட்டப் பண்ணுறாருன்னு. இவர் சொன்னால் யாரும் நோன்னு சொல்லவே மாட்டாங்க. என்ன மூஞ்சியை பார்க்க வேண்டியது இல்லை, அவங்க கூட்டுவாங்க அனுப்பி வைங்க அவ்வளோதான். இவர் காரம் கொடுத்து அதில் பெட்ரோலும் போட்டு என்ன அனுப்புவார் அவர் போய் பிரசங்கம் பண்ணிட்டுவான்னு. அங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணேன் நான். அப்படி தான் நான் பிரசங்க ஆறேன். 40 முறை பிரசங்கம் பண்ணால் அப்புறம் சரளமாக வர ஆரம்பிச்சிருச்சு. கட கட கடன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணிட்டே தான் இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். அப்போ பாருங்கள் கடவுளுடைய கிருபை எப்படி வராது. கிருபைக்காக தான் சொல்கிறேன். கிருபை தான் அதை ஆக்குது. நான் ஒன்றும் பண்ணலைங்க. கடவுளுடைய கிருபை நமக்கு முன்னால் போய் வாசலை திறந்து ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நமக்கு ஆற்றலையும் தந்து இப்படியெல்லாம் கிருபை வேலை செய்கிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், கடவுளுடைய பிரசனம் நம்ம கூட இருந்தால் இது இந்த வேலையெல்லாம் பண்ணுது. இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கிறது. காரியங்களை வாய்க்க பண்ணி எல்லாத்துலேயும் நாம் வெற்றி அடையும்படியாக செய்து எல்லாத்தையும் பண்ணி கொண்டிருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய கிருபை. சரி, இப்படி கிருபை நம்ம இதில் வேலை செய்யும்போது யாராவது வந்து சொல்லுவாங்க, அப்பா நீ பிரமாதம் ஒன்றை மாதிரி வராதுன்னுவாங்க. அப்போ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அப்போ என்ன சொல்லணும்? ஐயோ அப்படின்லாம் சொல்லாதீங்க. இது வந்து நாம் பிரமாதம் இல்லை, இது வந்து கடவுளுடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருண்யம். அவர் நல்லவர், அதனால் நம்மளை கூட எடுத்து நம்மளை ஒரு பிரயோஜனம் உள்ளவனா மாற்றுகிறார். அது அவருடைய கிருபை. இருக்கீங்களா? சரி, முதலாவது காரியம் கர்த்தருடைய பிரசன்னம். ஒரு மனுஷனோட கடவுளுடைய கிருபை இருக்குதுன்னா அவரோட கடவுளுடைய பிரசன்னம் இருக்குதுன்னு அர்த்தம். அவனோட கடவுள் இருக்கிறார். கடவுள் அவனுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார். கடவுள் அவனுக்கு வாசலை திறக்கிறார். கடவுள் அவனுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுறாரு. கடவுள் அவனுக்கு உதவுகிறார். உதவுறதுக்கு ஆளை கொண்டு வர்றாரு.
இது ஒரு கதை தான், இது மாதிரி ஆயிரம் கதை இருக்குது என்கிட்ட. இன்றைக்கு வரைக்கும் சில ஆட்கள்லாம் பாருங்கள் வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல் எனக்காக அங்கங்கே ஓடி அலைஞ்சி என்னத்தையாவது பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க பாருங்கள். எனக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி எல்லாம் பண்ணி வைக்கிற ஆட்களெல்லாம் கத்திர ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஏன்னா கடவுளுடைய கிருபாது, கடவுளுடைய கிருபாது. எனக்கு மட்டும் அது நடக்காது, உங்களுக்கும் அது நடக்கும். அதுதான் சொல்ல வர்றேன். இப்போது என்னை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, எனக்கே நடக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஹலோ, இருக்கீங்களா? உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா கர்த்தர் என்னை மட்டும் நேசிக்கல, உங்களையும் நேசிக்கிறார். எனக்கு செய்ததையும் அதை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கும் செய்வார். அதுக்காக அதை போதிக்கிறேன். இந்த கிருபையை நீங்கள் அறிந்து கொள்ளணும். கிருபை எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுன்றதை பார்க்கணும். வாலிபர்கள் இதை புரிந்து கொள்ளணும். கிருபை உங்களை ஆளாக்கும், அதுக்கு வேண்டிய வாசல் திறக்கும், ஆள் உதவி செய்வாங்க, உங்களை தூக்கி விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா கடவுளி கிருபை. விடிய காலம்னு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் உண்டு. இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், விடிவு காலம் உண்டு. கண்ணீர் துடைக்கப்படும், விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். வாழ்க்கையே அழுதுகிட்டு இருக்கக்கூடாது, அழுகை தீர வேண்டும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்ணா. நிறைய பேருக்கு இன்றைக்கு விடிவு காலமாக இருக்கட்டும், இன்றைக்கு விடியட்டும். இன்றைக்கு ஒளி வீசட்டும் அவருடைய வாழ்க்கையில், நம்பிக்கை உள்ள உண்டாகட்டும்.